திரைப்பட ஹீரோக்களை மிஞ்சிய ஒரு ஹீரோவைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் காருடன் ஆற்றில் மூழ்கிய ஐந்து பேரை தன் உயிரையும் பொருள்படுத்தாமல் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் காப்பாற்றியுள்ளார் இது குறித்த கூடுதல் தகவலை இந்த பதிவினில் பார்க்கலாம் ஆபத்தில் இருக்கும் மக்களை காப்பாற்றுவது போன்ற காட்சிகளையெல்லாம் நம் திரைப்படங்களில் வரும் ஹீரோக்கள் செய்வதை மட்டுமே பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் பல ஹீரோக்களை நாம் பார்த்திருக்கலாம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு ஹீரோவை காண்பது கூட மிகவும் கடினமாக இருக்கின்றது ஏனெனில் நம்மில் பலர் ஆபத்தில் இருப்பவருக்கு உதவி புரியாமல் செல்போனில் படம் பிடித்து அதனை வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் ஸ்டேட்டஸாக வைக்கின்ற அளவிற்கு கல் படைத்தவர்களாகவும் சுயநலம் கொண்டவர்களாகவும் இருக்கிறோம் இந்நிலையில் தன் உயிரை துச்சமென நினைத்து ஆபத்தில் இருந்த ஒரு குடும்பத்தையே ஆட்டோ ஓட்டுநர் இளைஞர் ஒருவர் காப்பாற்றியுள்ளார் இந்த சம்பவமானது கேரளா மாநிலம் மலப்புரம் ஜில்லாவில் உள்ள பொன்னணி என்ற பகுதியில் நடைபெற்றுள்ளது கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் வினோத் பொன்னணி பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகின்றார் இவர் போல் சவாரிக்காக கர்மா சாலையில் உள்ள புல ஆற்று பகுதியில் நேற்று சென்று கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு முன்பாக கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த கார் திடீரென பாலத்தில் இருந்த சுவற்றில் மோதி ஆற்றுக்குள் தவறி விழுந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த வினோத் உடனடியாக ஆட்டோவை நிறுத்திவிட்டு சிறிதும் யோசிக்காமல் ஆற்றுக்குள் குதித்து காருக்குள் இருந்த அனைவரையும் பத்திரமாக காப்பாற்றியுள்ளார் காரில் ஆறாம் வகுப்பு பயிலும் சிறுவனுடன் சேர்த்து மொத்தம் ஐந்து பேர் பயணித்துள்ளனர் அவர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக வினோத் காப்பாற்றி கரை சேர்த்துள்ளார் இந்த காரில் அதே பகுதியை சேர்ந்த நவாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் பயணித்ததாக சொல்லப்படுகிறது காரை நவாஸ் ஓட்டிச் சென்றுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் பாலத்தின் சுவற்றின் மீது மோதி ஆற்றுக்குள் விழுந்துள்ளது மேலும் அப்போது காரின் கதவுகள் திறக்கவில்லை என காரில் இருந்த பயணிகள் தெரிவித்துள்ளனர் பாலத்திலிருந்து ஆற்றுக்குள் கார் விழுந்த சம்பவம் அந்த பகுதியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அதே சமயம் தன் உயிரை சற்றும் பொருட்படுத்தாமல் இரண்டு முறைக்கும் மேல் பாலத்தின் மேலிருந்து குதித்து ஐவரை காப்பாற்றிய ஆட்டோ ஓட்டுநர் வினோத்துக்கு பாராட்டு மலை குவிந்து வருகின்றது நேரத்தை வீணடிக்காமல் அவர் செய்த செயலால் நீரில் மூழ்கி கொண்டிருந்த ஐவரின் உயிர் காப்பாற்றப்பட்டது தொடர்ந்து சம்பவம் குறித்து வந்த போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு காரில் பயணித்த அனைவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தற்போது விபத்து நிகழ்ந்த அதே பகுதியில் ஏற்கனவே பலமுறை விபத்துக்கள் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது அந்த பாதையானது சற்று ஆபத்தான குறுகலான பாதையாகவே இருப்பதே இவ்வாறு விபத்துக்கள் அரங்கேற காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது பெரும்பாலான விபத்துக்களில் காரின் கதவுகள் திறக்காமல் ஸ்ட்ரக் ஆகி விடுகின்றது இது இந்த விபத்து மட்டுமல்லாமல் பல விபத்துகளில் இவ்வாறு நடைபெறுகின்றது இதன் காரணமாகவே பலர் காரை விட்டு வெளியேற முடியாமல் அதனுள்ளேயே சிக்கி பெரும் ஆபத்தை சந்திக்கின்றனர் இதுபோன்ற சூழ்நிலையில் காரின் ஜன்னல்களை உடைத்துவிட்டு வெளியேறலாம் அதேபோல் நீரில் மூழ்கிய காரின் கதவுகளை திறப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஏனென்றால் நீரின் அழுத்தத்தால் காரின் கதவுகள் இறுக்கமானதாக மாறிவிடுகின்றது ஆகையால் நீரில் மூழ்கிய காரின் கதவுகள் விரைவில் இறுக்கமடைந்துவிடும் ஆகையால் நீரில் மூழ்காத கண்ணாடி பகுதியை உடைத்து வெளியேற முயற்சிக்க வேண்டும் அதே சமயம் ஜன்னல் கண்ணாடிகளை உடைப்பதற்கு ஏதுவான கருவிகள் சந்தையில் விற்கின்றன அதனை எப்போதும் கைவசம் வைத்திருப்பது அவசியமாகும் இது ஆபத்து காலங்களில் உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க